அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஜூலை 11 தேதிக்கான ராசி பலன். இன்றைய தினம் சார்வரி வருடம் ஆனி மாதம் 27 தேதி சனிக்கிழமை தேய்பிறை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2:40 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. யோகம் இன்று மரண யோகம் மற்றும் சித்த யோகம். நட்சத்திரம் இன்று காலை 7:08 வரை பூரட்டாதி நட்சத்திரம், பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். சந்திராஷ்டமம் பூரம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். ராகு காலம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. கரணம் மதியம் 12 முதல் 1:30 மணி வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 5:59. சூலம் இன்று கிழக்கு திசை. மேஷ ராசி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும். சகோதரர்களால் சில சங்கடங்கள் உண்டாகக்கூடும். எந்த விஷயத்திலையும் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. பிற்பகலுக்கு மேலே சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனை எப்போதும் போலவே இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்களை செய்கிறதால எதிர்பார்த்த லாபத்தை அடையலாம். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் கிட்ட உங்களுக்குள்ள மதிப்பு உயரும். எதிர்பாராத வீண் செலவுகள் உண்டாகும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றம் உண்டாகும். பரணி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு மதிப்புகள் உயரும். கார்த்திகை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு செலவுகள் உண்டாகும். ரிஷப ராசி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டானாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. உறவினர்களோட வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். தாய் வழியில் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாக தான் இருக்கும். சிலருக்கு நீண்ட நாளாக முடியாமல் இருந்த தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்தில் சக ஊழியர்களோட பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தர்ம காரியங்கள் செய்து மனமகிழ்ச்சி அடைவீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். பெரிய மனிதர்களோட நட்பு உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறையும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சோதனையை கடந்து தான் சாதனை படைப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். கார்த்திகை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியம் மேம்படும். ரோகிணி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். மிதுன ராசி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. திடீர் செலவுகளும் உண்டாகக்கூடும். தாய்மாமன் வழியில் நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவாக தான் இருக்கும். சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரிடும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் சக ஊழியர்கள் உங்களோட பணிகளில் உதவி செய்வாங்க. அது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். வியாபாரம் சுமாராக தான் இருக்கும். நண்பர்களோட வருகையால் குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் நடைபெறும். சிக்கல்கள் குறைஞ்சு நல்லது நடக்கும். வராத கடன்கள் வசூலாகும். மனைவி வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். நெருக்கமானவர்களோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும்.
திருவாதிரை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு வேறுபாடுகள் நீங்கும். கடக ராசி, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். சகோதரர்கள் வழியில் செலவுகள் உண்டானாலும் அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களோட வருகையால் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகக்கூடும். இருந்தாலும் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. தாயிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உங்களோட யோசனையை குடும்பத்தினர் ஏற்றுப்பாங்க. அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை நிலவும். தொழில் ரீதியான வெளியூர் தொடர்புகளின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பணப்பிரச்சனையில் இருந்து விடுபட சிக்கனமாக இருக்கிறது நல்லது. சுப காரியங்கள் தொடர்பான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் பிரச்சனைகள் நீங்கும். பூசம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு வெற்றி உண்டாகும். சிம்ம ராசி, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சிக்கலான சவாலான காரியங்களை கையில் எடுத்துக்காதீங்க. மற்றவர்களோட விஷயத்தில் அனாவசியமாக தலையிடாதீங்க. வியாபாரத்தில் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். பேச்சில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது. எந்த விஷயத்திலையும் பொறுமையோடு செயல்படுறது நல்லது. உடல்நிலையில் சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் உண்டாகும். தம்பதிகளுக்கிடையே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. பொருளாதார நெருக்கடியால் குடும்பத்தில் பணப்பிரச்சனைகள் உண்டாகக்கூடும். இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறம். மகம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் பொறுமையுடன் செயல்படவும். பூரம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு அனுசரித்து செல்லவும். உத்திரம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். கன்னி ராசி, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல தயங்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு தேவையான உதவி அடுத்தவங்க கிட்டேருந்து கிடைக்காது. திடீர் கோபம் உண்டானாலும் சமாளிச்சிருவீங்க. எடுத்த காரியம் உடனே நடந்து முடியலையேங்கிற டென்ஷன் உண்டாகும். பெண்களுக்கு பெற்றோரோட ஆலோசனை முன்னேற்றத்தை கொடுக்கும். உயர்கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்குறதுல ஆர்வம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் வழியாக அனுகூலமான பலன்கள் உண்டாகும். நண்பர்களோட உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் வருமானம் அதிகரிக்கும். இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் சுப செய்திகள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். சித்திரை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். துலாம் ராசி, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம், பிள்ளைகளோட செயல்பாடுகளால் மன வருத்தம், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பாதுகாத்துக்கிறது நல்லது. எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். புது பதவி சொத்து வழக்கில் வெற்றி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் வீண் கவலைகள் வந்து போகும். பெரியோர்களோட ஆலோசனைகளால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் பிள்ளைகளின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் உண்டாகலாம். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு செலவுகள் உண்டாகலாம். விருச்சக ராசி, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரும். செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் உண்டாகும். அடுத்தவர் கொடுத்த வேலையை எப்பாடு பட்டாவது செய்து முடிச்சிருவீங்க. ஆனால் உங்களோட வேலைகளை செய்து முடிக்கிறதுல ஆர்வம் காட்ட மாட்டீங்க. குடும்பத்திலையும் நண்பர்கள் கிட்டையும் உறவினர்கள் கிட்டையும் உங்களை புரிஞ்சிக்காதவங்க வலிய வந்து பேசுவாங்க. சுப செலவுகள் உண்டாகும். பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். உறவினர்களோட வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய முயற்சிகளுக்கு உடன் பிறந்தவர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழிலில் பல புதிய மாற்றத்தால் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மன உறுதியோட பிரச்சனைகளை சமாளிப்பீங்க. இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8.
அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் திருப்திகரமான நாளாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசி, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலை உண்டானாலும் அதை சமாளித்து முன்னேறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுறது நல்லது. அரசியல்வாதிகள் தொகுதி நிலவரங்களை உடனுக்குடன் மேலிடத்துக்கு தெரியப்படுத்துறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பணத்தை பாதுகாத்து வச்சுக்கோங்க. தேவையில்லாத செலவுகளை உடனே கண்டறிந்து குறைச்சிக்கிறது நல்லது. மற்றபடி புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும். சிந்திச்சு செயல்பட்டால் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் வேலையில் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். மூலம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். பூராடம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மகர ராசி, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து நடந்துக்கிறது நல்லது. பிள்ளைகளை அவர்களோட போக்கிலேயே விட்டு பிடிக்கிறது நன்மையை உண்டாக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு சம்பள பாக்கி கைக்கு வரும். வீண் பேச்சுக்களையும் இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகளில் சற்று நிதானத்தோடு செயல்படுறது நன்மையை உண்டாக்கும். பத்திரம் தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் மேம்படும். மற்றவர்களோட விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றம் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு நிதானத்துடன் செயல்படவும். அவிட்டம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு லாபம் மேம்படும். கும்பராசி, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட நேர்மறை எண்ணங்களால் சாதனைகள் படைப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மற்றவர்களுக்காக சில செலவுகள் செய்து பெருமைப்படுவீங்க. உத்தியோகத்தில் உங்களோட திறமையை வெளிப்படுத்தி அனைவராலும் பாராட்டப்படுவீங்க. உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. வெளி நபர்களோட பயனில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் எதிர்பாராத வகையில் புதிய மாற்றங்கள் உண்டாகும். இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் வாதங்களை தவிர்க்கவும். சதயம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு மாற்றம் உண்டாகும். மீன ராசி, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வீணான கோபத்தையும் மன வருத்தத்தையும் தவிர்க்க நினைப்பீங்க. குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளை மேம்படுத்துவீங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்னோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். மன மகிழ்ச்சியோடையும் சுறுசுறுப்போடையும் காணப்படுவீங்க. தடைகளை தாண்டி இலக்கு அடைவீங்க. பெரியவர்களோட ஆரோக்கியமான சிறு சிறு வாக்குவாதங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் மேலோங்கும். உடன் பிறந்தவர்களோட உதவி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சாதிக்கும் நாளாக இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு வாக்குவாதங்கள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு மரியாதை உயரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த செய்தி அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவலுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.